அழைக்கிறான் மாதவன். சார் வணக்கம் சார். சார் இந்த சர்வமங்களம் அந்த மந்திரத்தை நான் டெய்லி சொல்லிட்டு வரேன் சார், நல்லா இருக்கு சார். எல்லோருக்கும் வணக்கம். திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்பது ஜோதிட பழமொழி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை வச்சு எடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான திதி தேவதை. அதாவது 15 திதி இருக்குது. ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பெண் தெய்வ வழிபாடு என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் தான் இந்த திதி தேவதையை பற்றி சொல்லியிருக்கேன். அவர்கள் பிறந்த திதிக்கு ஏற்றார் போல அவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வமும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து அதற்கான மந்திரமும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது, ப்ளஸ் வந்து இந்த கார்ட்லேயும் நான் லிங்க் தரேன், பார்த்துருங்க. ஸோ இந்த மந்திரமும் ப்ளஸ் இந்த ஃபோட்டோவும் வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்புறதுனால பெரிய லெவலில் கிளாரிட்டி இல்லைங்க. ஏதாவது மாற்று வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணோன்னா ஏதாவது இது ரீஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபாலோவரே ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு திரும்பவும் 15 திதிகளையும் ரீஒர்க் பண்ணி அது ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதற்கான காஸ்ட் என்னவோ அவங்களுக்கு நம்ம அனுப்பிட்டு ப்ளஸ் அதோட கொரியர் சார்ஜஸ் அவங்களுக்கு அனுப்பிட்டு நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் அதை பூஜை போட்டு ப்ளஸ் வந்து அதை ஹீல் பண்ணி எல்லாருக்குமே வந்து நம்ம சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது கிளாஸ் ஃபினிஷிங் கிடையாது. பல பேர் என்னென்னா கொரியர் பண்ணும்போது கிளாஸ் உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்குது. ஸோ அது கிளாஸ் ஃபினிஷிங் கிடையாது, முழுமையாக மேட் ஃபினிஷிங். அதாவது 8x6 அந்த சைசஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 15 திதிகளையும் வந்து இதே மாதிரி பண்ணியிருக்கு. ஏன்னா பூஜை அறைகள் வந்து சில பேருக்கு வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சைஸில் வந்து பண்ணியிருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இது வந்து ரீஒர்க் தான் பண்ணியிருக்கே தவிர நெட்டில் இருந்து எங்கே இருந்தும் உங்களால் இந்த திதி தேவதையோட ஃபோட்டோவை எடுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு முயற்சிக்கு அப்புறம் அவங்க இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பல பேர் வந்து இந்த திதி தேவதையோட ஃபோட்டோ அமைச்சதுக்கப்புறம் அந்த ஸ்லோகமும் மந்திரமும் அமைச்சதுக்கப்புறம் என்னென்னா இதை எப்படி வணங்குவது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள், பல குழப்பமான கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த ஃபோட்டோவும் ப்ளஸ் இந்த மந்திரமும் அனுப்பும் போதே ஒரு ஆடியோ ஒன்று அனுப்புவேன். அப்படி இருந்தும் பல பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதை எப்படி வணங்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த 48 நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த 48 நாள் மட்டும்தான் சொல்லணுமா, அதுக்கப்புறம் சொல்லக்கூடாதா அப்படின்ற கேள்வி வருது. 48 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை நாள் வேணால் சொல்லலாம், எத்தனை வருடம் வேணால் சொல்லலாம். ஏன்னா இந்த திதி தேவதை என்பது உங்களுக்கான தேவதை. அதாவது எப்படி நம்ம ஒரு குரு ஆண் தெய்வத்தை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த பெண் தெய்வத்தையும் வந்து நம்ம வழிபடுறோம், அவ்வளோதான். அப்போ இது உங்களுக்கான தேவதை என்பதனால 48 நாள் தான் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து சொல்லணுன்றக்காக இந்த 48 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் 10 வருஷம் வேணால் சொல்லுங்கள், 20 வருஷம் வேணால் சொல்லுங்கள், எவ்வளோ வருடங்கள் நீங்கள் கடைப்பிடித்தாலும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் காலத்தப்போ, மாதவிடாய் டேஸ் அப்போ வந்து சொல்லலாமா அப்படின்றது பல பேரோட கேள்வி. நீங்கள் அன்றைக்கு வந்து இந்த பூஜை அறைக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணலைனாலும் அது நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அது இப்படி பண்ணலைனாலும் நீங்கள் அது வாயில் நீங்கள் உற்சாகம் பண்ணலாம். அதாவது வந்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. உங்களோட மாதவிடாய் காலத்தப்பையும் நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெடிடேஷன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேங்க, அந்த காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுனால நான் குளிச்சுட்டு மெடிடேஷன் பண்ண மாட்டேன். அப்போ குளிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணாமதுனால நான் மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் சொன்னேன்னா நான் குளிக்காம தானே இந்த மந்திரத்தை சொல்கிறேன், அப்போ வந்து இது பிரச்சனை கிடையாதா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. நீங்கள் குளிக்காமல் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா மெடிடேஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் குளிப்பீங்களே மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போது குளித்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து இந்த தேவதையை பார்த்து வணங்கி அந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்வது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. எத்தனை முறை சொல்வது அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் 1 முறை சொன்னாலும் சரி, 108 முறை சொன்னாலும் சரி, எத்தனை முறை சொன்னாலும் அதற்கான பவர் என்பது நீங்கள் திரும்ப திரும்ப ஏற்றிட்டே இருப்பீங்க. இத்தனை வாட்டி தான் சொல்லணும், அத்தனை வாட்டி தான் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்போ இந்த திதி தேவதையோட ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்குது. இந்த திதி தேவதையோட ஸ்தலம் எது அப்படின்னா திருமையச்சூர் லலிதாம்பிகை. அதாவது லலிதாம்பிகை அம்பாள் வந்து லலிதாம்பிகையாகவும் சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா மேகநாத பெருமாளாகவும் இருக்கக்கூடிய இடம் வந்து திருமையச்சூர் லலிதாம்பிகை பேரளம், அதாவது கும்பகோணம்னு சொல்லி சொல்லுவாங்க. மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 22 to 24 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். நீங்கள் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரையில் வந்து இந்த 15 திதிகளும் அங்கே இருக்கும். அங்கே தான் முழுமையான வைப்ரேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் லலிதாம்பிகை கோயிலுக்கு போனீங்கன்னா சுற்றி அந்த கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி, அந்த கருவறைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி சுற்றி அந்த 15 திதிகளும் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முழுமையாக முழு வைப்ரேஷன் அங்கே கொடுக்கக்கூடிய இடம் அதுதான். அப்போ நீங்கள் இந்த திதி தேவதையை வணங்கணும் அப்படின்னா லலிதாம்பிகை திருமையச்சூர் பேரளம் வந்து ஞாபகம் வச்சுங்க.
ப்ளஸ் வந்து அந்த திருமேச்சூர் லலிதாம்பிகை கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கே சாபம் ஏற்பட்டு அந்த சாபத்தை நீக்கிய இடம் என்பது அந்த லலிதாம்பிகை இடம் தான். அப்போ அந்த சூரிய பகவானுக்கு எப்படி சாபம் ஏற்பட்டுச்சு, அவர் எப்படி நீக்கினார் இப்படின்றதுக்குள்ளே சொன்னோன்னா அது பெரிய கதையாக போகும். நீங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூரியனுக்கே சாபம் ஏற்பட்டு சூரிய பகவானுக்கே சாபம் ஏற்பட்டு நீக்கிய ஸ்தலம். அப்போது நம்ம அங்கே போய் வணங்கும் போதும் இந்த திதி தேவதைகளை வணங்கும் போதும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட விதி மாறி உங்களுக்கான நற்பலன்கள் என்பது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால தான் வந்து திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுங்க. இதை பற்றின ரிவ்யூஸ் வந்து பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு 20 நாள் கடைப்பிடித்தவங்களுக்கே வந்து பெரிய லெவலில் வந்து மாற்றம் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆடியோஸ் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா 9087808808 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஆடியோ போடுங்க. அதை தாண்டி உங்களுக்கு திரும்பவும் திதி தேவதை பத்தி நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, திதி தேவதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கான திதி தேவதை உங்களுக்கு அனுப்பப்படும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.